ஹாய் வீவர்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமையல் குறிப்பு .com-இன் சுவையோ சுவை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொள்ளு ரசம். கொள்ளு ரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கொள்ளு வேக வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கிறேன். ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் தனியா, பூண்டு பொல் 5, 2 சாம்பார் வெங்காயம், 1 பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள் சிறிதளவு, மஞ்சள் தூள் சிறிதளவு, மல்லி இலை தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, கடுகு தாளிப்பதற்கு தேவையான அளவு, 2 தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டிருக்கிறேன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுல மிளகு, ஜீரகம், தனியா, பூண்டு, சாம்பார் வெங்காயம், 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாமே ஒன்றா மிக்சி ஜாரில் போட்டு ரசத்துக்கு நல்லா ட்ரையாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு அரைச்சி வச்சாச்சு. அடுத்தது ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கொள்ளு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் எடுத்து வைங்க. கடாய் சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கடுகு போட்டு தாளிச்சிடலாம். கடுகு வெடிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலாவை இந்த எண்ணெயில் போட்டுடலாம். இந்த எண்ணெயில் போட்டு வதக்கினீங்கன்னா தான் ரசம் ரொம்ப வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுப்பு சிம்மில் வச்சு விட்டுட்டு லைட்டாக அப்படி வதக்கி விட்ருங்க. வதக்கிட்டு இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் ரெண்டும் போட்டு வதக்கிடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கூடிய தக்காளியும் அதில் போட்டுடலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய புளி இதில் ஊற்றிட்டு தக்காளியை வேக வச்சிடலாம். புளி உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. நான் 2 தக்காளி போட்டுருக்கிறேன், அதனால் கம்மியாகவே புளி தண்ணி ஊற்றுறேன். இப்போ தக்காளியை வேக விட்டுடலாம். தக்காளி வேகும் போதே தக்காளியை லைட்டாக கரண்டியால் அப்படியே மசித்து விட்ருங்க. அப்போ தான் ரசம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த கொள்ளு ரசம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. மழை காலத்துலலாம் ரொம்ப நல்லா சாப்பிட்லாம். சளி பிடிச்சிருந்தா கூட கொள்ளு ரசம் சாப்பிட்டிங்கன்னா சளி சரியாயிடும். இப்போ தக்காளி வதங்கிருச்சு. இப்போ கொள்ளு வேக வச்ச தண்ணி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். ரசம் வந்து ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை, லைட்டாக நுரைச்சிட்டு வந்தும்போது ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நுரைச்சிட்டு வந்துருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கூடிய மல்லி இலை இதில் போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு முந்தின வீடியோவில் கொள்ளு மசில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருந்தேன். அதில் கொள்ளு பருப்பு வேக வச்சு எப்படி தண்ணியை வடிகட்டுறதுன்னு சொல்லியிருந்தேன். அதோடய லிங்க்கு வந்து இதில் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.